எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையில் மேலும் மேம்பட வேண்டுமென்றால் அந்த துறையை பற்றிய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், அதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த டிரைவிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்கலாம் வாழ்நாள் முழுக்க. இதில் ஏதோ ஒன்று நம்ம கற்றுக்கொண்டு இன்னும் அந்த டிரைவிங் தரத்தை உயர்த்தி கொண்டே இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் ஒரு வருஷம் டிரைவிங் பண்ணுறோம், நல்லா தான் பண்ணுறோம், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படின்னு கிடையவே கிடையாது. நீங்கள் டிரைவிங் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை இன்னும் மேம்படுத்தலாம். நான் வந்து கடந்த 20 ஆண்டு காலமாக நான் அப்படி தான் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை எனக்கு நானே நான் நேசித்த ஒரு துறை இது. டிரைவிங் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால் நான் இதில் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை இன்னும் சிறப்பாக செய்கிறேன் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. நான் செய்த சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிறந்த டிரைவிங் அப்படிங்கிறது என்னை எல்லாரும் புகழணும் அப்படின்னா நான் வந்து ஸ்பீடாக ஓட்டணும், அப்படியே போய் கட் அடிக்கணும், சடனாக பிரேக் அடிக்கணும் அப்படின்னா தான் எல்லாரும் அப்படி என்னை வந்து நல்ல ஓட்டுநர் அப்படின்னு சொல்லுவாங்க, சூப்பராக டிரைவ் பண்ணுறாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான கருத்து. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடாக போயிட்டு சடனாக இடத்துல பிரேக் அடிக்கிறீங்க அப்படின்னா பின்னாடி உட்காந்தவங்க பயந்து போய் இருப்பாங்க, உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்போ நல்ல டிரைவிங் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸை வந்து அப்படியே அதிகமாக ஃப்ரெண்டில் வரவிடாமல், சடன் பிரேக்கிங் பண்ணாமல், கிளச் ரிலீஸ் பண்ணும்போது அப்படியே சடனாக லேகிங் கொடுக்காமல், இந்த மாதிரியெல்லாம் சாஃப்டாக டிரைவிங் பண்ணுறது தான். இது எப்படி வரும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மேனுவல் கார்களில் ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பார்க்கும் பொழுது நான் வந்து எடுத்துக்கொண்ட முறை அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடியே நான் இந்த முறையை வந்து கையாண்டு தான் நான் சாஃப்டான டிரைவிங்கையும் நல்ல ஸ்பீடாக போவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறுத்தும் பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக காரை நிறுத்துவேன். அதே மாதிரி கியரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆனால் சேஞ்ச் பண்ணுறத வந்து உள்ளே பெருசாக ஃபீல் ஆகாது யாருக்குமே. டவுன் கியர்லாம் பண்ணுவேன், 5வது கியர்லேருந்து 3வது கியருக்கெலாம் வருவேன், ஆனால் உள்ளே இருக்கிறவங்களை அது தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிடுவேன். இதெல்லாம் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ட்ரே இல்லை ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சுருக்கிறேன்னா ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஆரஞ்சு கலரில் உள்ள ஒரு ஃபேண்டா பாட்டில் இருக்குது. நான் பொதுவாக என்ன செய்வேன் அப்படின்னா டிரைவிங் நான் வந்து நல்லா கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டாவை வந்து இதில் ஊற்றி வச்சுருவேன். இந்த இடத்துல ஓரளவுக்கு வந்து மேலே வரைக்கும் ஊற்றி வச்சுட்டு பிரேக் அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வெளியே சிந்தாத அளவுக்கு நான் பிரேக் அடிப்பேன். அதில் வெளியே சிந்திட்டு அப்படின்னா திருப்பி வந்து நம்ம இன்னும் சாஃப்டாக பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிடுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியரை டவுன் பண்ணும்பொழுது சடனாக ஒரு லேகிங் வருது அப்படின்னா அதற்கேட்டாப்பில் வந்து நான் என்ன பண்ணிவிடுவேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடுவேன். அதே மாதிரி மோசமான சாலைகளில் அப்படி போகும்பொழுது நீங்கள் சடனாக விட்டிங்கன்னா என்ன பண்ணிடுவோம், அந்த வைப்ரேஷனில் சிந்திடும் வெளியே. பட் சிந்தாத அளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அப்படி சாஃப்டாக ஏற்றி இறக்குவேன். அதன் மூலமாக எனக்கு கிளச் கண்ட்ரோல் நல்லா வந்துச்சு, உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக ஃபீல் பண்ணுவாங்க, தூங்கிக்கிட்டே வருவாங்க. இந்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மூலமாக நான் அதை பண்ணேன். இன்றைக்கு நான் அதை உங்களுக்கு நேரடியாக காட்ட போகிறேன், பாருங்கள். நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கும் முடிஞ்சால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சாலைகளில் போய் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு கிரவுண்ட் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கிற ரோட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த கிளச் கண்ட்ரோல் ஈஸியாக வரும், சாஃப்ட் பிரேக்கிங் ஈஸியாக வரும். மோசமான ரோட்டில் நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக போகும்போது உங்களுடைய காரோட சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்களை இப்போ நேரடியாக பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மோசமான சாலைகளில் கம்ஃபர்டபுளாக டிரைவிங் பண்ணாமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். சிலர் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அப்படியே ஸ்பீடாக போவாங்க மோசமான சாலைகளில். அப்படி போகும்போது என்ன நடக்கும் பாருங்கள். இப்போ நானும் வழக்கம் போல் சாதாரணமாக மெதுவாகலாம் ஏற்றி இறக்காமல் ஸ்பீடாக போகிறேன் பாருங்கள், என்ன நடக்கும் பாருங்கள். இப்போ இந்த ரோட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே மெதுவாக தான் போகணும், ஆனால் பார்த்தீங்கன்னா அதை பொருட்படுத்துறதே கிடையாது. இந்த பாருங்கள் அப்படி தூக்கி போட்டு போவாங்க.
அப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஒருத்தர் வந்து ஒரு முதுகுவலி இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுள் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதே இடத்துல நீங்கள் இன்னும் கம்ஃபர்டபுளாக ஓட்ட தாராளம் ஓட்ட முடியும். ஆனால் நிறைய பேர் பாருங்கள் எவ்வளோ சிந்தது பாருங்கள், பட் தாராளமாக வந்து அழகாக பண்ண முடியும், ஆனால் நிறைய பேர் செய்கிறதில்ல. அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். திருப்பும் போதும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக திருப்புவாங்க, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ சாஃப்டாக போகணும் அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ திரும்ப வந்து இதை கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, சிந்தி குறைஞ்சிருச்சு இல்லையா. அப்போ நான் ஃபில் பண்ணிவிட்டு எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்து அதே ரோட்டில் தான் திரும்பியும் போக போகிறோம், பட் எப்படி போகிறோம் பாருங்கள். அப்படியே ஃபஸ்ட் கியர் போட்டு மெதுவாக ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா நைஸாக கொடுத்துட்டு தேவைப்பட்ட இடத்துல பிரேக் பண்ணணும். இந்த இருக்குல்ல பார்த்தீங்களா, பிரேக் பண்ணணும். ஓகே, அப்போ சிந்தாத அளவுக்கு நம்ம அப்படி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அவ்வளோதான் பிரேக், கிளச்சை நைஸாக ரிலீஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட இடத்துல பிரேக். அப்படி பண்ண பண்ண நமக்கு எவ்வளோ ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும் பாருங்கள். யாருமே நமக்கு இது சொல்லித்தரணும்னு அவசியமே இல்லை, நமக்கு பெரிய மாஸ்டரே இந்த கிளாஸ் தான் பாருங்கள். அதே இடத்துல எவ்வளோ தண்ணி சிந்திச்சோ, சாரி எவ்வளோ இந்த கூல்ட்ரிங்க்ஸ் சிந்திச்சோ அதே இடத்துல நாம் சிந்தாமல் வரோம். ஒரே ரோடு தான், பட் நம்ம டிரைவிங்கை பொறுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இப்படி வரும்பொழுது உள்ளே இருக்கிறவங்களும் எவ்வளோ கூலாக ஃபீல் பண்ணுவாங்க சொல்லுங்கள். அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் எப்படியுமே எப்போவுமே இப்படி போனால் ரொம்ப ஸ்லோவாக தானே போக வேண்டியிருக்கும் அப்படி இல்லை. ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் இதை நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியும். இப்போ அப்படியே இதில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, அதில் நான் வந்து பெருசாக மைண்ட் பண்ணாமல் அப்படியே விடுறேன். இல்லைன்னா ஒரு கட்டிங் வருது பாருங்கள், ரோடு கட்டிங் வருது, அதில் அப்படியே விட்டாங்க பாருங்கள், எப்படி ஆகுது பாருங்கள். அதே மாதிரி பெரிய அளவில் நான் எதுவுமே இந்த பாருங்கள். அப்போது ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம வந்து அதை கரெக்டாக செய்ய செய்ய அந்த டிரைவிங் ஸ்கில் இன்னும் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நார்மலாக அதெல்லாம் ஸ்லோ பண்ணாமல் அப்படியே ஓட்டுறேன் பாருங்கள். ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏற்றி இறக்குவாங்க. இப்போ நான் இந்த பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குண்ணா, இதெல்லாம் ஸ்லோ பண்ணாமல் அப்படி போயிட்டே இருக்கிறது. அதே மாதிரி ஸ்பீட் பிரேக்கரை பெருசாக பண்ணாமல் தான் தூக்கி போட்டால் இங்கே பாருங்கள் இப்படி ஆகிடும் சரிங்களா. ஒரு ஒரு கிலோமீட்டர் பயணத்துக்குள்ளேயே இவ்வளவு நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக டிரைவ் பண்ணும் பொழுது என்னெல்லாம் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்படி நிறைய பேர் நான் இப்போ பண்ணுறது மாதிரி நிறைய பேர் டிரைவ் பண்ணுறாங்க, எந்தவித ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காமல் உள்ளே இருக்கிறவங்கள பற்றி பெருசாக கவலைப்படாமல் நீ பாருங்கள் இப்படி ஓட்டுவாங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னும் எவ்வளோ சாஃப்டாக ஓட்டலாம் அப்படிங்கிறதையும் இன்னும் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ மறுபடியும் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ரோடு முதல்ல போகாத மாதிரி பாருங்கள், அப்படி மெதுவாக ஏற்றி இறக்குனா பார்த்தீங்களா எதாவது ரியாக்ஷன் இருக்கா. இதே சாலைகளில் நம்ம எவ்வளோ மோசமாக ஸ்பீடாக வரும்போது எவ்வளோ மோசமாக இருந்துச்சு பாருங்கள், சிந்தாத அளவுக்கு வர முடியுதா. அப்போ நம்மளால் செய்ய முடியுதுல்ல. ஓகே, இப்போ ஒரு மோசமான ரோடு இது. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ரொம்ப பள்ளங்கள் இருக்குது. ரைட், பாருங்கள் மெதுவாக. எஸ் இது என்னென்னா நீங்கள் ஒரு யாருமே வராத சாலைகளில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் வந்துட்டுருக்கிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் பிஸியான ரோடு இது. பட் அதனால் சில இடங்களில் எனக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போக முடியாத சூழ்நிலை இருக்குது. இது பாருங்கள் நல்ல பள்ளம், இந்த இடத்துல வந்து மெதுவாக ஏற்றி இறக்குனீங்கன்னா மெதுவாக. எஸ் இவ்வளோ ஸ்லோவாக வந்து பின்னாடி வந்து ஹார்ன் அடிச்சிருவாங்க, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த இடம் கொஞ்சம் மோசமான ரோடு. ஓகே, ஃபஸ்ட் கியர் போட்டு மெதுவாக விட்டுறேன். ஓகே, இப்படி போனீங்க அப்படின்னா எந்த தொந்தரவும் இல்லை, அப்படி ஃப்ரீயாக இருக்கும். இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹைவேயில் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கேன்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அளவு கொஞ்சம் குறையாக தான் வச்சுருக்கேன், அதாவது ஒரு முக்கால் பகுதி தான் வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்தில் இவ்வளோ தான் வைக்கணும், எடுத்த உடனே ரொம்ப மேலத்துக்கு வச்சிடாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவ்வளோ வச்சுட்டு நீங்கள் நார்மலாக எப்படி பிரேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பிரேக் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ இது எவ்வளோ ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதற்கேட்டாப்பில் சாஃப்ட் பிரேக்கிங் வந்து நீங்கள் பழகலாம். ஓகே, இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய எதுவும் வாகனங்கள் எதுவும் வரல, அதனால் நான் இப்போ வந்து பிரேக் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இப்போ சடனாக நான் அப்ளை பண்ணி காட்டினேன், சடன் பிரேக்கிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் போகுதா. ஒருவேளை மேலே இருந்துச்சுன்னா இது சிந்தி இருக்கும் இல்லையா, அப்போது நாம் வந்து இப்படி பண்ணக்கூடாது, அப்போ இன்னும் நம்ம சாஃப்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள். ஓகே ஓகே, இப்போ பின்னாடி வந்து வாகனங்கள் எதுவும் வரல, அப்படியே வந்து நான் சாஃப்ட் பிரேக்கிங் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான், எவ்வளோ தூரம் போச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் 30 ஸ்பீடு தான் போயிட்டுருக்கேன். இப்போ ஒரு சடன் பிரேக் வந்து பண்ணுறேன், நான் வந்து ஹார்டாக பிரேக் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னா, இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் ரியாக்ட் பண்ணுது. அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்போ சாஃப்ட் பிரேக்கிங், இப்போ பாருங்கள் சாஃப்ட் பிரேக்கிங் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக நிற்கிது. இந்த மாதிரி சாஃப்ட் பிரேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து என்ன ஐடியா அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் எப்பொழுதுமே பிரேக் பெடலில் வந்து நீங்கள் ஃபுல்லாக அழுத்தி அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சிடக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி கார் நிற்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த இடத்துல ஒரு 1 mm இல்லை 2 mm வந்து லைட்டாக அப்படியே வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். அப்படி போகும்பொழுது அப்படி அழகாக ஃப்ரெண்டில் அப்படி போயிட்டு அப்படி நைஸாக வந்து நிற்கும், அது வந்து உங்களுக்கு டிரைவிங்க்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஆவரேஜ் 50 km ஸ்பீடில் போயிட்டுருக்கேன், சடனாக ஒரு பிரேக் பண்ணுறேன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்களா, அவ்வளோ சிந்திட்டு. இப்போ வந்து தேர்டில் போயிட்டுருக்கேன் இல்லையா, தேர்டில் போயிட்டுருக்கிறது அப்படியே நீங்கள் செகண்டு மாற்றி, இப்போ கிட்டத்தட்ட 50 km ஸ்பீடில் போயிட்டுருக்கு, இது அப்படியே நீங்கள் வந்து மேட்ச் பண்ண முடியும். இந்த ஸ்பீடை வந்து செகண்ட் கியர் ஏற்றப்பில் மேட்ச் பண்ண முடியும். அதை நீங்கள் தப்பாக பண்ணீங்கன்னா எப்படி வரும் பாருங்கள். இப்போ செகண்ட் போட்டேன், டக்குன்னு கிளச்சில் கால் எடுக்கிறேன் பாருங்கள், இப்படி ஆகும், அப்படி எடுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் தேர்டு போயிட்டு இருக்கும்போது சடனாக வந்து இப்படி செகண்ட் போடுறீங்கன்னு வைங்களேன், செகண்ட் போடும்பொழுது மேட்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள் போயிட்டுருக்கேன், செகண்ட் போட்டு ஆக்சலரேஷன் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே வந்து மேட்ச் பண்ணிட்டேன்னா எந்த வைப்ரேஷனும் இல்லையா. இப்படி தான் செய்யணும். இப்படி செய்ய 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 தான் இந்த ஒரு கிளாஸ் வச்சுட்டு நீங்கள் ஒரு பெரிய லெசனையே நீங்கள் கற்றுக்கிடலாம். டிரைவிங்கோட குவாலிட்டியை வந்து இதன் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். பிரேக் சாஃப்டாக பண்ணலாம், இந்த மாதிரி கியர் டவுன் பண்ணுறது, ஃபார்வர்ட் பண்ணுறது, டவுன் மட்டும் இல்லை ஃபார்வர்ட்லேயும் அப்படி தான். இப்போ பாருங்கள் செகண்ட் போயிட்டுருக்கு, தேர்டில் போயிட்டு டக்குன்னு கால் எடுத்துருவாங்க, எடுக்கும்போது சின்ன ஒரு வைப்ரேஷன் தெரியும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் டவுன் பண்ணும்போதும் சரி, ஃபார்வர்ட் பண்ணும்பொழுதும் சரி, அந்த கிளச்சை வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக எடுக்கணும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், நம்மளோட கிளச்சும் வந்து நமக்கு பழக ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்போது ஆக்சலரேஷன் எப்படி பண்ணணும், கிளச் எப்படி ரிலீஸ் பண்ணணும், எப்படி பிரேக் அப்ளை பண்ணணும், எல்லாமே இது ஒரு நல்ல படிப்பினை அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ வந்து தேர்டு போயிட்டுருக்கேன், இப்போ செகண்ட் போடுறேன் பாருங்கள், செகண்ட் போட்டு மேட்ச் பண்ணுறேன். எந்த ஒரு விஷயமும் இருப்பில்லையா, என்ஜின் மட்டும் ரைஸ் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதே சமயத்தில் இதில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னாலே உள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபீலே தெரியாது, அவங்கவுங்க பாட்டுக்கு தூங்கிட்டு வருவாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு ஆவரேஜ் 80 போயிட்டுருக்கேன், எந்தவித லாகிங்கும் இல்லாமல். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எந்தவித வைப்ரேஷனும் வரக்கூடாது, இதில் உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் வந்து சிந்தக்கூடாது. அப்படியே பாருங்கள் ஃபோர்த் போட்டு மேட்ச் பண்ணுறேன் பாருங்கள், ஆக்சலரேஷன் பண்ணி அப்படியே மேட்ச் பண்ணிட்டேன், எந்தவித வைப்ரேஷன் இல்லையா, லாகிங் இல்லையா. ஓகே, அப்படியே திருப்பி 5th. எப்போ எந்த கியர் மாற்றினாலும் சரி உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபீல் ஆகக்கூடாது. 5th 4th மேட்ச் பண்ணி போகிறேன், அப்படியே தேர்டு போட்டு பண்ண முடியுமா, எஸ் தேர்டு அப்படியே மேட்ச் பண்ணிட்டேன் பாருங்கள், அதே ஸ்பீடில் தேர்டு போட்டேன், எந்த வித வைப்ரேஷன் இல்லையா. அப்படியே 4th 5th என் கியர் மாற்றுறது வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபீலே ஆகக்கூடாது. 5th 4th 3rd ஓகே, ஸ்லைட்டாக ஸ்லோ பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ஃபோர்த் 5th ஃபிஃப்த்லேருந்து அப்படியே தேர்டு போக முடியுமா, போகலாமே தேர்ட் அப்படியே மேட்ச் பண்ணிட்டேன். ஆர்பிஎம் வந்து கிட்டத்தட்ட 3500 ஆர்பிஎம் ரேஞ்சுக்கு போய் என்ன பண்ணுது, மேட்ச் பண்ணுது. பட் எந்த வித வைப்ரேஷன் இல்லை. அதாவது சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
கியரை டவுன் பண்ணிட்டு அப்படியே கிளச்சில் கால் எடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், அதையும் உதாரணமாக காட்டுறேன். இப்போ 50 கியரில் போயிட்டு ஒரு 80 ஸ்பீடு நெருக்கி போகலாம். நெருக்கி போயிட்டு மூணாவது கியர் போயிட்டு அப்படி விட்டுருவாங்க. எப்படி வைப்ரேஷன் ஆகுது பாருங்கள், இப்போ லேக் ஆச்சா? அப்படி விடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து 5th போயிட்டு ஒரு மெயின்டைன் பண்ணிவிட்டு 3rd போட்டு கூட ஆக்சிலரேஷன் கொடுத்து அப்படி கிளச் வச்சு அழகாக மேனேஜ் பண்ணலாம். பொதுவாக நம்ம 5th போயிட்டுருப்போம், ஒரு சடனாக ஒரு பிக்கப் வேணும், இல்லை ஒரு ஓவர்டேக்கிங் இருக்குது, திடீர்னு ஓவர்டேக் பண்ணணும், அந்த டைமில் வந்து நீங்கள் கியரை டவுன் பண்ணி ஆக்சிலரேஷன் பண்ணால் குயிக்காக வண்டி போகும். அந்த இடத்துல பல பேர் பண்ணுற தவறு, மேட்ச் பண்ண தெரியாது. ரெண்டையுமே வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணணும், சமநிலைப்படுத்தணும். அந்த வேகத்தை வந்து கரெக்டாக சமநிலைப்படுத்த தெரிஞ்சால் உங்கள் டிரைவிங் சூப்பராக வரும். இப்போ 5th போயிட்டுருக்குன்னா அப்படியே 4th போட்டு மேட்ச் பண்ணுறேன் பாருங்கள், வண்டியில் எந்த வித ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட தெரியாது, கியர் மாற்றின மாற்றம் கூட தெரியாது, அதை மேட்ச் பண்ணணும். அதே மாதிரி 3rd போட்டு மேட்ச் பண்ணுறேன் பாருங்கள், எதுவுமே தெரியல. பட் நீங்கள் சடனாக அப்படியே கிளச்சில் கால் எடுத்தீங்கன்னா அது நல்லாவே தெரியும், உள்ளே இருக்கிறவங்களுக்கு கியர் மாற்றினதே கண்டுபிடிச்சிருவாங்க. நான் என்ன கியரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உள்ளவங்களுக்கு தெரியவே கூடாது. 5th நம்ம சொன்னால் தான் புரியணும். இன்றைக்கு வந்து ஒரு டிரைவிங்கை மேம்படுத்துவதற்கும் அந்த டிரைவிங்கை குவாலிட்டியான டிரைவிங்காக மாற்றுவதற்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கல் டெமோவில் பார்த்தோம். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் ஒரு வாட்டர் அல்லது ஒரு கூல்ட்ரிங்க்ஸை வச்சு நம்ம எப்படி அதை அலசாமல் போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த டிரைவிங் இன்னும் எவ்வளோ சூப்பராக வருது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. இந்த ப்ராக்டிஸை நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்பவே உதவியாக இருக்கும். படிப்படியாக ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக வைங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக வைங்க, அப்படி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் அந்த டிரைவிங் வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.